போன மக்களை நீங்கள் பார்த்து காமிக்கணும் தான் என்னோட விஷயம் அன்றைக்கி விடிய பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்கூபி டூ ட்ரெயிலரோட ட்ரெயிலர் பிரேக் டவுன். ஸோ ஒட்டஸ் நோடிக்கு கதையை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு மாதிரி நம்ம நிறையா ட்ரெயிலர் ரிவ்யூ லேட் பிரேக் டவுன் அந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் லிங்க்லாம் வந்து பிளேலிஸ்ட்டாக வந்து ஹாலிவுட் டாக்கிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம பேஜோட ஹோம் பேஜில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்டு நம்ம ஸ்கூபி வந்து ஷோபிக்கிட்ட வந்து ஸ்டோரி வந்து சொல்கிறாரு, ஒரு ஹாரர் ஸ்டோரி சொல்கிறாரு. ஏன்னா அவங்க படம் பார்த்துருக்கிறது வந்து வெறியாகுது போல் அவங்களுக்கு. ஸோ நான் வந்து ஒரு ஹாரர் ஸ்டோரி சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் சொல்லுவார்ல நம்ம ஸ்கூபி. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஷாட்டில் வந்து ஒரு யூஎஃப்ஓ மாதிரி ஒன்று காட்டுறாங்க. ஸோ இந்த யூஎஃப்ஓ வந்து அதுக்கப்புறம் வந்து யூஎஃப்ஓ வந்து ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு போயிடுது. ஸோ இவங்க வந்து இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ண முடியுதா? அஃப்கோர்ஸ் அந்த யூஎஃப்ஓ தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்டோரி சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. அந்த ஃபஸ்ட் ஷாட்டில் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஐக்கானிக் வெஹிக்கிளான அந்த ஒரு வண்டி. ஸோ இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து நிறையா லைவ் ஆக்ஷன் மூவிலையும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனிமேஷன் அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவங்களோட சின்ன சின்ன லூட்டித்தனங்களை வந்து சொல்கிறாங்க. அண்டு அவங்க பண்ணுற சில கிரிமினல்தனங்கள், ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கிறுக்கத்தனமான விஷயங்களை வந்து அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எப்பவும் இருக்க அதே டீம். ஸோ இந்த டீம் வந்து உண்மையிலே செம டீம். ஸோ நமக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்ச டீம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்கூபிடோ ஃபேன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த டீமும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டீமில் உள்ள ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தரமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ எப்போ வந்து இந்த கேரக்டர்ஸே வந்து கிறுக்கத்தனமாக பண்ணுவாங்க ஸ்கூபி அண்ட் ஷோபி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கூபிடோ எப்படி வந்து அவங்களுக்கு இது அவனுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஆர்ஜின் ஸ்டோரி. ஸோ இந்த ஆர்ஜின் ஸ்டோரி இந்த மூவிலே விளக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து இந்த நாய் வந்து ஒரு மண்ணுக்கு பின்னாடி நிற்கிது. சொன்னோன்னு வந்து இது அவங்கிட்ட வந்தோடனே அவன் வந்து போலீஸ் வந்து திருநாயை பிடிச்சிட்டு போகிற வராரு. வந்தோடனே அவர் நேம் கேட்குறாரு. ஸோ இது வந்து என்னோடய சொந்த நாய் தான். ஸோ நேம் வந்து ஸ்கூபி டூபி டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது ஃபஸ்ட் நேம் வந்து ஸ்கூபி, மிடில் நேம் வந்து டூபி, லாஸ்ட் நேம் வந்து டூ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து சொல்லி ஏமாற்றிடுறாங்க. ஏமாற்றினோன்னு வந்து இந்த நாய் பேசுகிற வந்து அவனுக்கு புரியுது. ஸோ எப்போவும் அந்த ஸ்கூபிடோ நாய் வந்து பேசும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. ஸோ ஃப்ரெண்டான வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த நாயை கொண்டுட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். ஸோ வீட்டுக்கு போனோன்னு வந்து என்ன நடக்குதுன்னா வந்து அந்த நாய்க்கு வந்து ஒரு டாலர் கொடுக்குறான். ஸோ எல்லா டாக் லவர்ஸுமே வந்து இந்த அவங்க நாய்க்கு வந்து இந்த டாலர் கொடுக்குற ஒரு மொமெண்ட் இருக்குமே. ஸோ அது செமையாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் வந்து அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அந்த நாயோட முகத்தை பாருங்கள். ஸோ உண்மையிலேயே இது கார்டூனிஸ்ட்டாக இருந்தாலுமே அந்த ஒரு ஃபீல் வந்து, அதாவது அந்த நாய் பார்க்குற பார்வை வந்து அப்படியே நமக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து தோணுது. ஸோ இது மாதிரி தான் நமக்கு ஒரு நாய் வந்தால் அது நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட ஷோபி அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ண போகிறாரு. ஸோ இது வந்து டபிள்யூபியோட அந்த படனால் வந்து நிறையா ரெஃபரன்ஸ் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட சூப்பர் ஹீரோஸ் டிசி சூப்பர் ஹீரோஸ் பேஸ் பண்ணி. ஸோ ஒன்றோட காஸ்ட்யூம், அதுக்கப்புறம் நன்று, அதுக்கப்புறம் வந்து அவன் போட்டிருக்கிறது சூப்பர்மேன் இது, அதுக்கப்புறம் அந்த டாக்கு போட்டிருக்கிறது வந்து ஒரு காஸ்ட்யூம். ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பர் ஹீரோஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஹாலோவின் கொண்டாடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எப்போ பயம் இல்லாமல் இருக்குது பேய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு இந்த ஷர்ட்லேயே வந்து வச்சுட்டாங்க. இவங்க சின்ன வயசுலேயே வந்து பேய் கூட போராடினவங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு பேயை கண்டா பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ போன வந்து அங்கே என்ன நடக்குது, ஆனால் வந்து உண்மையிலே அந்த பேய் விழா இல்லைன்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து சில ஏலியன்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு ஏலியன்ஸ் இருக்கா? ஸோ இது பார்க்க வந்து தேல் மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன ஏலியன்ஸ் எல்லாம் மூவி கண்டிப்பாக பார்த்தாங்கன்னு அவங்க புரியும். அண்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஏலியன்ஸ் வந்து எங்களை கடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹோட்டலில் வந்துட்டு ஆமாம் எஸ் அப்படின்னு சொல்லி மாதிரி விஷயங்கள் வந்து கற்றுதுங்க. ஸோ அதை அவங்க லாங்குவேஜ்ஜு. ஸோ நான் வந்து சும்மா சொல்கிறேன் ஆமாம் எஸ்ன்னு. அண்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அந்த டீம் இருக்கும்ல, ஸோ அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவங்களாம் வந்து ஸ்கூபியும் ஷோபியும் காப்பாற்றுறாங்க. அண்டு என்னென்னா பண்ணி காப்பாற்றுறாங்க, அது யார் உங்களை கடத்திட்டு போனது ஏலியன் தானா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிற படமாக தான் இந்த ஒரு ஸ்கூபிடு மூவி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இந்த ஸ்கூபி மூவி வந்து உண்மையிலே தாறுமாறாக இருந்துச்சு. நான் ட்ரெய்லர் பார்த்தவளோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ட்ரெய்லர் செமையாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர மற்ற வீடியோஸ்க்கு உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. ஓகே, பாய்.